வருஷமா மீரா மிதுன் மீரா மிதுன் என்ன போட்டாலும் யார் என்ன பேசினாலும் கேப்ஷன் வந்து மீரா மிதுன் போட்டு அங்கே ஃபோட்டோ போட்டுருவீங்க. இந்த மீரா மிதுன் ஒரு ஆளே இல்லை, நீங்க எல்லாம் சொல்ற மாதிரி இவ ஒரு வேஸ்ட், இவ ஒரு தண்டம், இவ ஒண்ணுமே பண்ணல, இவ வந்து துணை நடிகை, இவ வந்து டூப்ளிகேட் மாடல், இவ வந்து ஃப்ராட், இப்படி இருக்கும் போது எதுக்காக அந்த மீரா மிதுன் பத்தி பேசுறீங்க? மக்கள் இதை யோசிக்க மாட்டீங்க. ஏன்னா மீரா மிதுனுக்கு தான் மார்க்கெட், இது இண்டஸ்ட்ரியில இருக்க எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாடு மீடியால இருக்கவங்களுக்கும் தெரியும். அந்த மார்க்கெட், இந்த மீரா மிதுன் பிராண்ட் மார்க்கெட் வச்சுதான் எல்லாரும் காசு சம்பாரிச்சுட்டு இருக்கீங்க. அண்ட் ஒரு பக்க தரப்போட இன்ஃபர்மேஷன் மட்டும் கேட்டு வெளியிட்டு இருக்கீங்க, இன்னொரு சைடெல்லாம் கேட்கறது உங்களுக்கு டைம் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, டைம் இருக்கும், பட் யார் காசு கொடுப்பாங்களோ அவங்களுக்கு தான் வந்து நீங்க பேசுவீங்க பண்ணுவீங்க. ஓகே, இட்ஸ் ஃபைன். சரி, இந்த மீரா மிதுனோட விஷயம் இவ்வளோ போயிட்டு இருக்கு, ஐ ரியலி எக்ஸ்பெக்டட் ஏதாச்சும் ஒரு உண்மையான ஜேர்னல், இப்போ நார்த்ல ஒரு அர்னப் கௌஸ்மி மாதிரி இங்க யாராச்சும் ஒருத்தர் அதை எடுத்து கரெக்டா பேசி இது என்ன விஷயம், ஏன் இந்த பொண்ணு எல்லாரும் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு யாராச்சும் ஒரு மீடியா வந்து பேசுவாங்கன்னு நினைச்சேன். நோ, இட் டென்ட் ஹேப்பன். இட் ஷோஸ் இந்த காலிவுட் மாஃபியாவுக்கு நீங்க எல்லாருமே அடிமையா இருக்கீங்கன்னு எவ்வளவு நாளுன்னு பாக்கலாம். அண்ட் பை த வே, இதே மீடியா தான் வந்து இந்த மீரா மிதுனை வந்து புகழ்ந்தும் பேசியிருக்கீங்க. ஸோ அந்த ப்ரூஃப் எல்லாமே இருக்கு, அதெல்லாம் வந்து காட்டணும்னு அவசியம் இல்லை, எனக்கே போர் அடிச்சிச்சு. ஸோ எஸ், தமிழ்நாடு மீடியா இதே நிலைமையில போயிட்டு இருந்ததுன்னா மக்களுக்கு வெறும் தப்பான நியூஸ் மட்டும்தான் போகும், தப்பான இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் போகும். நிறைய நல்லவங்க கெட்டவங்களா தெரிவாங்க, கெட்டவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க தெரிவாங்க. ஸோ ஐ திங்க் பார்க்கலாம் ஹூஸ் கோன் சேஞ்ச் தமிழ்நாடு.